இந்த வாசகர் கண்ட வடிவழகி திருக்கோவையர் தான். தேமழியா சாமிகளுடைய முதல் சீடரே அதை உணர்த்துவார் என்று சொல்லி, ஐயா வாங்க, நீங்கள் உணர்ந்ததை எங்களுக்கு உணர்த்துங்க. குளிரும் மலரே, அழிதழைக்கும் வான்வெளியில் ஆடி வரும் நிலவே, தெருள் தழைத்த மன நிலத்தில் தெரித்த நரும் கதிரே, திரை தழைத்த கடலகத்தில் திகழ்ந்து ஒளிரும் மணியே, பொருள் தழைத்த ஐந்தினையின் புறையகன்ற பயனே, பொன் தழைத்த புனிதர் மனம் போற்றுகின்ற பண்பே, இருள் தழைத்தையும் உளத்தில் ஒளியளித்த திருவே, இனிமைதவள் தேமொழியாய் இனித்து ஒளிரும் குருவே, இருள் தழைத்த எம் உளத்தில் ஒளியளித்த திருவே, இனிமைதவள் தேமொழியாய் இனித்து ஒளிரும் குருவே. சிற்றம்பலம். அன்பு உள்ளங்களே, நீங்களெல்லாம் பெரும் பேறு பெற்றவர்கள். இப்படி ஒரு திருவாசக மாநாட்டில் இரண்டு நாட்களாக கலந்து கொண்டு, அப்படி எந்த மாநாட்டில் கலந்து கொண்டாலும் அருள் மாநாடு, மற்ற மாநாடுகள் அல்ல, அருள் மாநாடு, ஞான மாநாடுகள் அதெல்லாம் கலந்துக்கிட்டால் பெரும் பேறு. ஒவ்வொரு அறிஞர் பெருமக்களும் மிக அருமையாக பேசியிருப்பார்கள். அடியனுக்கு இந்த அன்பர் பேசிய பேச்சை கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருந்தது, அருமையாக இருந்தது. பல நல்ல செய்திகளையெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். நாம் வந்து சுருக்கமாக சொல்லணும்னா, என்ன காலம் காலம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ஐயா, காலம் எனக்கு தெரியாது, நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ நிறுத்திடுவேன். சுருக்கமாக, ஆ அது ரொம்ப சிறப்பு, சுருக்கமாக சொல்லணும்னா அது எந்த ஞான நூலாக இருக்கட்டும், திருக்குறளோ தொல்காப்பியமோ திருக்கோவையாரோ அல்லது பன்னிரு திருமறைகளோ அல்லது பிரபந்தங்களோ எதுவாக இருக்கும், எந்த நூலாக இருக்கட்டும், அந்த நூலினுடைய முக்கிய செய்தி என்னென்னா, நம்மிடம் இருக்கும் தீமைகள் நீங்கியதா, பிறரிடம் இருக்கும் நன்மைகள் நம்மை வந்து சேர்ந்ததா, அதுதான். அப்போ தீமைகள் நீங்குதலும் நன்மைகள் ஓங்குதலும் தான் எல்லா நூல்களின் கருத்து. இந்த அடிப்படையை மட்டும் உணர்ந்துட்டால் போரும். நீங்கள் குறைகளை காணவில்லையா, அப்போ நீங்கள் ஞான நூலை ஒழுங்காக ஓதிக்கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். நிறைகளை காண்கிறீர்களா, அப்போ மிகவும் அதில் தோய்ந்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். வேறு ஒன்றும் இல்லை, எளிமையான செய்தி. இந்த அடிப்படை செய்திகளை புரிந்து கொண்டு நீங்கள் நூல்களை தொட்டால் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக விளங்கும். அப்படி ஒரு தெளிவை தந்தவர் தான் தேமொழியார் சுவாமிகள். எத்தனையோ பெரியவங்க தந்திருக்காங்க, நமக்கு அதை கேட்கும் பாக்கியம் இல்லை. நாம் கேட்டது தேமொழியார் சுவாமிகளை, அந்த தெளிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கிறார். இங்கே வர்றதுக்கு எனக்கு நாட்டம் இல்லை. காரணம் என்னென்னா, எல்லாம் தெரிஞ்ச செய்திகள் தான், அதையே நாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஆனால் குமரவேல் ஐயா ரொம்ப உறுதியாக எண்ணிட்டாங்க, திண்மையாக எண்ணினார். ஆகவே வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டா என்பது போல, எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்தவர்கள் ஒரு பெரும் ஜோதிங்கிற போல, அவர் வேண்டிட்டார் என்னவே நம்ம வர வச்சிட்டார். ஆகவே வந்து அமர்ந்துக்கிட்டோம், உங்களால் சில செய்திகளை பகிர்ந்து கொள்வோம். அதற்கு முன்னே ஒரு சின்ன கருத்து. இந்த அன்பர் சொல்லும் பொழுது அதெல்லாம் எல்லாம் சரியான செய்திகள் தான், எதுவும் குறை கிடையாது, எல்லாம் நிறை தான். இருந்தாலும் ஒரு சிந்தனை, தேமொழியாருடைய சிந்தனை, நம்ம சிந்தனை இல்லை. இந்த அடிமுடிக்கடியும் அடிமுடி அறியும் படலம், இந்த படலத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, பிரம்மா என்பவர் கல்விக்கு அதிபதி, திருமால் என்பவர் செல்வத்துக்கு அதிபதி. ஆக கற்ற கல்வியாலும் பெற்ற செல்வத்தாலும் அடிமுடிகளை காண முடியாது. அடி என்பது அன்பு, முடி என்பது அருள். ஆகவே அன்பையும் அருளையும் இவர்களால் உணர முடியாது. ஏன் அப்படின்னா, மணிவாசகரைக்கு விடை சொல்கிறாரு, செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும். அப்போது அந்த கல்வியால் தாகம் தீராது, செல்வத்தாலும் துன்பம் தான்.
ஆகவே நாம் அப்படி ஒரு சிந்தனை சிந்தனை தானே இது, இதை ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. தேமுடியார் சுவாமிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியமே கிடையாது, சிந்திச்சு பாருங்கள், சரியாக இருக்குன்னா வாழ்க்கையில் கடைபிடிச்சு பாருங்கள், அதனால் உங்களுக்கு நன்மைன்னா விடாதீங்க, பிடிச்சிக்கோங்க. அது இன்னும் நன்மையை இன்னும் இல்லையா, தூக்கி போட்டுருங்க தூரம், என்ன வேண்டி இருக்குது, அது எந்த நூலாக இருக்கட்டும் அது எந்த சிந்தனையாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு அருமையான கருத்தை சொல்லுவார்கள். ஆகவே அந்த கருத்தை தெளிவு செய்து விட்டு மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான், அடிமுடி காண முடியாது, அவர் தான் பெரியவர், இவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. செய்தி என்னென்னா, பெயர்கள் தான் வெவ்வேறு, ஆற்றல் ஒன்று தான். எப்படி தண்ணீர் ஒன்று தான், ஆங்கிலேயர் அவர் வாட்டர் வாட்டர் என்கிறாரு, தெலுங்கர் நீலுங்கிறாரு, மலையாளத்துக்காரர் வெள்ளம்ங்கிறாரு, இவர் பாணிங்கிறார், எல்லாம் பெயர்கள் தான் வேறு. அதனால தான் பேர் ஆயிரம் பரவி வானோர் எத்தும் பெம்மானைங்கிற பெயர்கள் தான் வெவ்வேறு, பொருள் ஒன்று தான். அது பேராற்றல், அது எல்லாம் வல்லது, எங்கும் நிறைந்தது, அனைத்தையும் அறிந்தது, அவ்வளவுதான். பேர் நீங்கள் என்னெல்லாம் கொடுத்துக்கிட்டே போங்க, அது நிலையாற்றலாகவும் இருக்கிறது, இயக்காற்றலாகவும் இருக்கிறது. நிலையாற்றலை இறைவன் என்றும் இயக்காற்றலை இறைவி என்றும் பெயரிட்டார்கள், அவ்வளவுதான், பெயர்கள் தான். ஆக உள்ள உண்மை என்ன, நிலைன்னா இயக்காற்றலும் உண்டு, நிலையாற்றலும் உண்டு, அவ்வளவுதான். அதுதான் அனைத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறது, அதுதான் அனைத்திற்கும் அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறது. ஆக திருக்கோவையார் செய்திகளெல்லாம் உங்களுக்கு தெரியும், அந்த முன்னுரைகளெல்லாம் நான் சொல்ல, ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தியை ஏன் சொல்லிக்கிட்டு இருப்பானே. இப்போது தேமுடியார் சுவாமிகளுடைய வாசகிரகண்ட வடிவழைக்கு வருவதற்கு முன்னாலே தேமொழியாருடைய ஒரு சிந்தனை மிகவும் ஈர்த்தது அடியேனை. அதை சொல்லும் பொழுதெல்லாம் மக்களும் வியந்தனர், அதனால் பலர் நன்மை அடைந்தனர், அடைந்து கொண்டிருக்கின்றனர், இன்னும் அடைவர். ஆகவே அந்த சிந்தனையை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஒரு சொல் பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? ஆமாம், விரும்புகிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் குழந்தைகளை காலை எழுந்தது முதல் இரவு படுக்கும் வரை நன்றாக திட்டிக்கொண்டே இருங்கள், அவர்கள் நலமாகவும் வளமாகவும் வாழ்வார்கள் அப்படின்னு சொன்னாங்க. நாம் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம், அதை பிடிச்சிக்கிட்டு காலை எழுந்த சொல்லிட்டாங்க இல்லையா பெரியவங்க, எழுந்தது முதல் இரவு படுக்கிறையும் விடுறதில்லை, திட்டு திட்டு திட்டுன்னு திட்டி தீர்த்துருவோம். ஆனால் சிக்கல் என்னென்னா, திட்டுங்கிற சொல்லுக்கே நமக்கு பொருள் தெரியாது. பொருள் தெரியாமல் நாமளாக ஒரு பொருளை வருவிச்சுக்கிட்டோம். என்ன பொருள் திட்டுன்னா, தாழ்வான சொற்களை சொல்வது தான் திட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். திட்டுங்கிற சொல்லுக்கு அது பொருள் அல்ல. திட்டுங்கிற சொல் எப்படி வந்தது பாருங்கள், மழை பொழிந்தது எங்கும் தண்ணீர், ஆங்காங்கே திட்டு திட்டாக நிலம் தெரிகிறது, அப்படி தானே சொல்லுவோம், திட்டு திட்டாக நிலம் தெரியுது. அப்போ திட்டுங்கிற சொல்லுக்கு என்ன பொருள், தண்ணீரில் மூழ்காமல் உயர்ந்து இருக்கும் நிலத்திற்கு பெயர் திட்டு. அப்படி நம்ம குழந்தைகள் தாழ்வில் மூழ்காமல் உயர்ந்து விளங்குவதற்காக சொல்லக்கூடிய சொற்களுக்கு பெயர் தான் திட்டு. அப்போ குழந்தைன்னா அடம்பிடிக்கும், சொல்கிற பேச்ச கேட்காது, குறும்பு செய்யும், அதனால் நமக்கு கோபம் வரும், ஆத்திரம் வரும், வேகம் வரும், எல்லாம் வரட்டும், இயற்கை, அதெல்லாம் இயல்பு, அதெல்லாம் கூடாது அப்படின்லாம் சொல்லலை, எல்லாம் வரட்டும். ஆனால் வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் மட்டும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு குழந்தை குறும்பு செய்கிறதுனா உடனே என்ன பண்ணணும், எப்படி திட்டணும், ஏ அறிவின் சிகரமே ஏன் அப்படி செஞ்சே, ஏ ஞான ஒளியே, ஏ அருட்கடலே, ஏ குல விளக்கே, இதுதான் திட்டு. நீங்கள் அந்த கொங்கு நாட்டுக்கு போனீங்கன்னா யாரும் தாழ்வான சொற்களை சொல்வதே இல்லை, மிக உயர்ந்த சொற்களை கொண்டு தான் அழைக்கிறார்கள். கோபத்திலையும், தங்கம் ஏண்டா இப்படி செஞ்சே, ஏ அண்ணன் இன்னும் ஒருபடி மேலே போய் சாமி இப்படி செய்யலாமா, சாமி சாமி என்கிறார். அப்போ அதுதான் மிக உயர்ந்த சொல். ஆகவே உயர்ந்த சொற்களை சொல்வதற்கு பெயர்தான் திட்டு. அந்த சொல் அவர்களை உயர்த்த வேண்டும். நாம் சொல்கிறதெல்லாம் தாழ்வான சொற்கள், அதனால் தான் தாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள், அப்புறம் நாம் வருந்தி கொண்டே இருக்கிறோம். ஆகவே அந்த வருத்தத்தை தவிர்த்துட வேண்டும் என்ற செய்திக்காக இந்த செய்தியை சொல்லி, இனி திருக்கோவையாருடைய நுட்பங்கள், சின்ன சின்ன நுட்பங்கள். 400 துறைகளை கொண்டது எல்லாருக்கும் தெரியும், எல்லாமே கட்டளை கழித்துறையிலானது, ரொம்ப சிரமம் கட்டளை கழித்துறையில் பாடல் இயற்றுவது என்பது. எனக்கு அதை பற்றி தெரியாது, ஏன்னா எனக்கு இலக்கணமும் தெரியாது, இலக்கியமும் தெரியாது.
ஐயா வந்து பாடம் கேட்டேங்கிற ஒரே செய்தி தான். அதுவும் பல செய்திகள் மறந்து போச்சு. ஏதோ கொஞ்சம் அங்கங்கே ஒன்று ரெண்டு இருக்குது, அது மட்டும்தான் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த பாடலின் முதல் அசை நேரசையில் தொடங்கினால் அது இறைவனது மாட்சிகளை குறிக்கும், நிறையசையில் தொடங்கினான் சீவனின் மாண்புகளை குறிக்கும்ங்கிறார். ஒரு அற்புதமான சிந்தனை. இதெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள் அந்த பாடல்களை. நேரசையில் தொடங்கினால் அது இறைவனது மாட்சிகளில் தான் குறிக்கும், நிறையசையில் தொடங்கினால் அது ஜீவனின் மாண்புகளை குறிக்கும்னு சொல்கிறார். அற்புதம். இப்போ காட்சி முதல்ல எடுக்கும் பொழுதே காட்சி தான், இப்போ நானும் காட்சி தான் பார்த்துக்கிட்டு இருக்க உங்களை எல்லாம். இந்த காட்சிகளை பார்த்த உடனே ஒரு ஐயம் வருகிறது எனக்கு, இவர்களெல்லாம் ஞானத்தில் திளைத்தவர்களா, அல்லது அனுபவத்தில் உயர்ந்தவர்களா, அல்லது அறிவில் சிறந்தவர்களா, அல்லது வேறு ஏதேனும் ஒரு நிலையில் உயர்ந்தவர்களா, இப்படி ஐயம் வரணும். ஒரு காட்சியை பார்த்தால் ஐயம் வரணும். ஐயம் வந்தாதான் தெளிவு பிறக்கும். ஐயம் வரவில்லை என்றால் தெளிவு பிறக்காது. ஆகவே முதல் செய்தியே காட்சி தான் அந்த இதில். ரெண்டாவது ஐயம், என்னை மிகவும் ஈர்த்தது ஐயம். ஆகவே ஐயத்தின் ஒரே ஒரு பாடலை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அருமையான பாடல். போதோ விசும்போ புனலோ பணிகளது பதியோ யாதோ அருகுவது ஏது அரிது யமன் விடுத்த தூதோ அனங்கன் துணையோ இணையிலி தொல்லைத்தில்லை மாதோ மடமயிலோ என நின்றவர் வாழ் பதியே. இதுதான் பாடல். இந்த பாடலில் நமக்கு ஒன்றும் விளங்கலை, என்ன சொல்ல வராது இவர். அப்போ அதுதான் சிந்தனை. சிந்திக்க தெரியாதவன் முட்டாள், சிந்தித்ததை வெளியே சொல்ல மறுப்பவன் கோழை, சிந்தித்ததை வேறு விதமாக திரிக்கூறுபவன் துரோகி, சிந்தித்ததை சமுதாய நலனுக்காக சொல்பவனே ஞானி. ஆகவே நமது பெரியவர்கள் சிந்திக்கிறார்கள். சிந்தனை நிந்தனக்காக்கி நாயினை கண்ணினை நின் திருப்பாத போது காக்கின்றல. அப்போ சிந்தனை சிந்தனை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் அந்த காலத்தையே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாயே அந்த சாக்ரட்டிஸ் சிந்திக்க வைத்தார் அந்த இளைஞர்களை எல்லாம். சிந்தித்தால்தான் தெளிவு பிறக்கும், சிந்திக்கவில்லை என்றால் தெளிவு பிறக்காது. ஆகவே இங்கு அவர் ஒவ்வொரு செய்தியையும் எடுத்துக்கொண்டு மிக அருமையாக விளக்குகிறார். எல்லா சொற்களும் பொருள் குறித்தனவே, இது தொல்காப்பியம். அப்போ ஒரு சொல் என்றால் அதற்கு பொருள் உண்டு. ஆனால் அந்த சொல் சுட்டக்கூடிய உட்பொருள் உண்டு உண்டு, அது உணர்த்தக்கூடிய மெய்ப்பொருள் என்று உண்டு உண்டு. இதெல்லாம் நாம் உணரணும். இப்போ இது உய்த்து உணர வேண்டும். சிந்தித்தால்தான் அந்த உய்த்து உணரும் வல்லமை நமக்கு கிடைக்கும். ஆகவே சிந்தியுங்கள். இப்போ உதாரணமாக ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எத்தனை பேர் அதை ஏற்றுக்குவீங்கன்னு தெரியாது, ஆனாலும் சொல்ல வேண்டிய கடமை. நீங்கள் ஏற்றுக்கொள்ளாலும் பரவாயில்லை, செய்தியை மட்டும் சொல்கிறேன். இப்போ பாலபிஷேகம் பண்ணுறோம் இறைவனுக்கு. இப்போது இவர் பாலபிஷேகம் பண்ணுறாருனா, இவர் 1 லிட்டர் போட்டார்னா அந்த ஐயா பார்க்குறேன்னா 1 லிட்டர், நான் 2 லிட்டர் கொடுக்குறேங்கிறார். இன்னொரு இல்லை 2 லிட்டரு, அட 10 லிட்டராக ஊற்றியா, என்ன குறைஞ்சி போச்சு. நாங்கள்லாம் சிறு வயதில் கோயிலில் அபிஷேகம் பண்ணால் அந்த மூர்த்தத்தை அருமையாக நீராட்டி என்ன இந்த பாலை விடும் பொழுது பாத்திரத்தில் பிடித்து கொள்வார்கள், பிடித்து எங்களுக்கெல்லாம் தருவார்கள். நாங்களெல்லாம் உண்டு மகிழ்ந்தவர்கள். அதற்காகவே அபிஷேகத்திற்கு செல்வோம். கிடைக்கும் நிறைய, பஞ்சாமிரத அபிஷேகம்னா எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி யோசித்து பாருங்கள், பால் அபிஷேகம் செய்தால் எங்கே போகிறதுன்னு. குடங்குடமாக பாலை கொட்டுறாங்க, எல்லாம் சாக்கடையில் போய் கலக்கு, பயனுண்டா. அப்போது பெரியவர்கள் அதை சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டார்கள். நேயமே நெய்யும் பாலா என்பார் நாவுக்கரசு பெருமான். இப்போ மனித நேயம்தான், மனித நேயத்தை கொண்டு தான் அங்கே அபிஷேகம் பண்ணணும். அது எப்படின்னு தெரியல, அதனால் பாலுங்கிற ஒரு உவமையை கொண்டு வந்தாங்க, ஒரு பொருளை கொண்டு வந்தாங்க. அப்போ பாலை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பால் வெண்மையானது. அப்போ வெண்மையான உள்ளத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் முதலில். பால் தூய்மையானது, அது பல ஆற்றலை கொடுக்கும் நமக்கு. அப்படி நீங்கள் செயல்பட வேண்டும். அது மட்டுமல்ல, பாலோட இன்னொரு பெரிய தன்மை என்னென்னா, நீங்கள் எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் அது பாலாகத்தான் தெரியும், நீராக தெரியாது. அப்போ என்ன சொல்ல வராங்க, அந்த தாழ்ந்த நீரை பால் உயர்ந்த பாலோடு சேர்க்கும் பொழுது அந்த நீரும் பாலாக மாறிவிடுகிறது.
அப்படி நம்மிடம் யாரேனும் தாழ்ந்தவர்களோடு சேர்ந்தால் அவர்களையும் நீங்கள் உயர்த்த வேண்டும் பாலை போன்று. சரி, வந்து சேர்ந்தானே, உடனே நாம் என்ன பண்ணுறோம், பாலில் தண்ணி கலந்து போச்சா, இப்போ அந்த தண்ணியை எடுக்கணும், பாலை காய்ச்சணும், பாலை காய்ச்சினா தண்ணி போயிடும். அப்போ பாலை காய்ச்சிடும், உடனே பால் பார்க்குது, என்னிடம் வந்து சேர்ந்தவனை நீங்கள் வெளியேற்றுகிறீர்களா, உடனே அது கோபம் வருது, அப்படியே பொங்குது, விட்டீங்கன்னா மொத்தம் பொங்கி போயிடும். உடனே என்ன பண்ணுறோம், தண்ணி எடுத்ததை விடுறோம், விட்டவுடனே அமைதி அடைஞ்சிடுது. ஓ, என்ன மீண்டும் என்ன, என்னிடமிருந்து பிரிந்தவனே கொண்டு வந்து சேர்த்து விட்டீர்களா, நான் அமைதி அடைகிறேன். அப்போது நம்மிடம் வந்து ஒருவர் சேர்ந்தால் அவருக்கு ஏதேனும் சிரமங்கள் வந்தால் அதை பார்த்து கொண்டு நாம் சும்மா இருக்கக்கூடாது, நம் உயிரை கொடுத்தேனும் மாற்ற வேண்டும் என்ற செய்தியைத்தான் அங்கே சொல்ல வந்தார்கள். அதை விடுத்து நாம் குடங்குடமாக பாலை கொட்டுறதில் பயன் இருக்கா, சிந்தித்து பாருங்கள். நான் அபிஷேகம் செய்ய வேண்டாம் சொல்லலை, நீங்கள் செய்யுங்க, அதனால் ஒரு பயன் இருக்கணும். ஆகவே என்ன செய்கிறீர்களோ அதை அப்படியே பிடிங்க, பிடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு குழந்தைகளுக்கு கொடுங்க. எத்தனையோ பிள்ளைகள் அனாதை ஆசிரமங்கள், முதியோர் இல்லங்கள், ஊனமுற்றோர்கள் எல்லாம் உணவில்லாமல் சிரமப்படுறாங்க, அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுங்க. இல்லைங்க, எதுக்கு அதெல்லாம், நான் நேராகவே கொண்டு போய் கொடுங்க, எப்படியோ ஒன்று போய் சேரட்டோங்க, அபிஷேகம் செய்த பின் செய்தாலும் சரி அல்லது அப்படியே கொண்டு போய் செய்தாலும் சரி. இவைகளெல்லாம் நம் சிந்தனைக்கு உரிவை. அப்படி இங்கே போதோ, போதுங்கிற சொல் தான், போதுங்கிற சொல் நமக்கு தெரிஞ்ச சொல் தான், ஆனால் நம்ம பொருளை சரியாக உள் வாங்கலை. பாருங்கள், அப்போது, இப்போது, எப்போது, அவர் வந்த பொழுது, அவர் வந்த போது அப்படின்லாம் சொல்கிறோம்ல. போதுங்கிறது ஒரு கால அளவை குறிக்கும், ஒரு தருணத்தை குறிக்கும். அது மட்டுமல்ல, எத்தனையோ சொற்கள், தமிழினுடைய அருமையே அதுதான், ஒரு சொல்லுக்கு பல பொருள்கள் வரும். அப்போ போதுங்கிற சொல்லுக்கு மலர், போதுங்கிற சொல்லுக்கு தாமரை மலர்ன்னே ஒரு பொருள் உண்டு. இப்போ தாமரை மலர், இது தாமரை மலரோ, ஏன் மலர் அப்படின்னா, மலர்ந்ததால் அது மலர், அலர்ந்ததால் அது அலர், அரும்பாக இருந்ததால் அது அரும்பு, முகிழ்த்ததால் முகை, மொக்காக இருப்பதால் மொட்டு, வாடுவதால் வி, வதங்குவதால் மெய்யல், இப்படி செம்மல், இப்படியெல்லாம் பல செய்திகளை உருவாக்கியிருக்காங்க நம்ம பெரியவங்க. ஆகவே அந்த சொல்லுக்கு பொருளை நாம் சரியாக உணரணும். உணவு மிக மிக இன்றியமையாதது, அது சுவையாகவும் இருக்க வேண்டும், நலங்களை பயப்பதாகவும் இருக்க வேண்டும். சுவையோடு நின்றுடக்கூடாது, நலங்கள் தான் முன்னுரிமை, சுவை பிறகுதான். ஆகவே நீங்கள் கூட இல்லத்தில் சுவைக்கு ஆட்படாதீர்கள், நலங்களை தருமா, அது மிக மிக இன்றியமையாத ஒன்று. இன்றைக்கி இயற்கை வல்லுநர்களெல்லாம் ஒரு அருமையான செய்தியை சொல்கிறாங்க, நாம் உண்ணக்கூடிய காய்கறிகள் ஒவ்வொன்றும் மூலிகைகள், அவளை சாதாரணமாக எண்ணாதீர்கள், அவற்றை நீங்கள் சமைப்பதால் அதனது ஆற்றல்கள்லாம் போய்விடுகிறது, ஆகவே நீங்கள் பச்சையாக உண்ண கற்றுக்கொள்ளுங்கள், அதுக்காக சிரமப்பட வேண்டாம். இப்போ நீங்கள் சுரக்காய் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்க, ஒரு நாலு துண்டு வாயில் போட்டு மென்னுடுங்க, பச்சையாக போரும், அது அதனது வேலையை போய் செய்யும், அற்புதமாக அங்கே உள்ளே இருக்கிற உறுப்புகளையெல்லாம் நல்லா இயங்க வைக்கும், நோய்களை அகற்றும், அவ்வளவு ஆற்றல் மிக்கது. மீதியை போட்டு சமைக்க அப்புறம் சாப்பிடுங்க, வேண்டாங்களே, ஒரு பூசணிக்காய் வாங்கிட்டு வந்தீங்க, அதே போல் கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். சுவை மட்டுமல்ல, அது பெரும் நலங்களை உண்டாக்கக்கூடியது. அப்படி எந்த காயம் வாங்கிட்டு வந்தாலும் அருள் கூர்ந்து அந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கணும். ஆக ஒரு சொல் என்றால், நான் முன்பே சொன்னேன், சொல்லுக்கு பொருள், அது சுட்டக்கூடிய உட்பொருள், அது உணர்த்தக்கூடிய மெய்ப்பொருள். இப்போ ஒரு சொல் எடுக்கிறார், மாதோ அப்படிங்கிறார். மாது என்றால் நமக்கெல்லாம் தெரியும், அழகு, ஒரு பெண்ணுக்கு மாது என்ற பெயர். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு அதை எடுத்து, மா அப்படிங்கிறது அது ஒரு சொல், தூ என்பது ஒரு சொல். அப்போது கடையாய மக்கள் எப்படி அதுக்கு பொருள் கொள்ளுவாங்கன்னா, மா என்றால் பெரிய, தூ என்றால் துக்கம், பெரிய துக்கத்திற்கு துன்பத்திற்கு நிலைக்கணமானவள் இவள் அப்படின்னு தலைவியை பார்த்து சொல்கிறேன். அது கடையாயவர் சொல்லக்கூடிய செய்தி. தலையாயவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன, மான்னா சிறப்பு, தூன்னா துண்ணுதல், துண்ணுதல்னா நெருங்குதல், நம்மை நெருங்கும் எது, சிறப்பு. அப்போ சிறப்பை நெருக்கக்கூடியவளாக இவள் இருக்கிறாள், தலைவியை பார்த்து பெரியவங்க அப்படி பொருள் கொள்வாங்க. ஆனால் மெய்ப்பொருள் என்பது என்னன்னா, மாது கூட்டல் ஓ, மாதோ. அப்போ மாது என்பது பெண், அந்த பெண்ணானவள்
ஓங்கார வடிவமாக ஓங்காரம் எப்படி நன்மைகளை செய்தோ அந்த நன்மைகளாக இவள் செய்கிறாள். ஓங்காரமே பெண் வடிவாக வந்து நின்றது. இது மெய்ப்பொருள், நல்லா சிந்திக்க வேண்டிய செய்தி. அந்த ஒவ்வொரு சொல்லிலும் ஓங்காரம் தொக்கி நிற்கிறது. மாதோ விசும்போ புனலோ பணிகளது பதியோ எல்லாம் ஓ ஓ ஓ, எல்லாமே ஓங்காரத்தின் உட்பொருளாக, ஓங்காரத்தின் நிலக்களமாக இவைகளெல்லாம் இருக்கின்றன. பணிகளது பதியோ, பணிங்கிற சொல்லுக்கு பாம்புன்னு பொருள் கொள்கிறாங்க. அப்போ நாகர் உலகத்து தேவதையோ அல்லது தலைவியோ. ஆனால் தேமுடைய சுவாமிகள் என்ன சொல்கிறாங்க, ஏங்க பணின்னா நமக்கு தெரிஞ்சது பணி தானங்க, தொண்டுங்க. தொண்டு யார் செய்கிறார்களோ அவங்களுடைய, ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க, பணியில் பணி செய்தால் பணி வரும் அப்படின்னு. என்னங்க ஒன்றும் புரியல, என்ன பணியில் பணி செய்தால் பணி வரும்? தமிழ் பணியில் தெலுங்கு பணி செய்தால் மலையாள பணி வரும். தமிழில் பணினா தெரியும், காலை நேரம் பணி, தெலுங்கில் பணினா வேலை, மலையாளத்தில் பணினா ஜுரம். ஆகவே அந்த பணியில் போய் வேலை செஞ்சால் ஜுரம் தான் வரும், வேடிக்கையாக சொல்லுவாங்க. ஆகவே பணி தொண்டு, தேமுடியா சாமிகள் ஒரு பாடலில் எழுதுகிறார், தொண்டு என்னும் ஐந்தெழுத்தை தொடர்ந்திடுவோமே. நாம் கூட்டி பார்க்குறோம் தோ இண்டு தொண்டு மூணு எழுத்து தான் இருக்குது, இவர் நான் ஐந்து எழுத்துங்கிறாரு, இது என்ன நியாயம் அப்படியே சிந்திக்கணும். அதுக்காகத்தான் உய்த்துணரம் வல்லமை நமக்கு கூட வேண்டும் என்பதற்காகத்தான் பாடலில் அந்த நுட்பங்களை பொதித்துள்ளார். அப்போ தொண்டு என்பது நமசிவய என்னும் மந்திர ஐந்தெழுத்திற்கு சமமானது. ஐயா என்னால் மந்திரங்களெல்லாம் சொல்ல முடியல, சைவ கவலையே பட வேண்டாம், தொண்டு செய்யுங்க. தொண்டு செய்தால் நமசிவையன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் நீங்கள் இறைவனை எளிதில் சென்று அடையலாம், ஆனால் தொண்டு செய்தால் இறைவனே வந்து உங்களை வந்து அடைவான். எவ்வளவு அருமையான விளக்கங்களை சொல்கிறாங்க. அப்போது தொண்டு தான் முக்கியமானது. பணிகளது பதியோ, இவர் தொண்டில் சிறந்தவளோ, தொண்டிற்கு தலைவியோ, அப்படி ஒவ்வொரு செய்தியும் புனலோ, புனலோன்னா தண்ணியோ. தண்ணீருடைய தன்மை என்ன? குளிர்ச்சி. அவள் என்றும் குளிர்ந்த உள்ளத்தோடு இருக்கிறாள். அப்போ நாமும் குளிர்ந்த உள்ளத்தோடு இருக்க வேண்டும். தண்ணீரில் எந்த பொருளை போட்டாலும் நெகிழ்ச்சி விடும், நெகிழ்ந்து விடும். அப்போ நெகிழ்ச்சி, நெகிழ்ச்சியை உண்டாக்கும் கருணை. கருணையின் வடிவாக இவள் இருக்கிறாளோ. இப்படி ஒவ்வொரு சொல்லையும் எடுத்து 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 மிக அற்புதமான ஆயுக்களமாக அந்த செய்திகளெல்லாம் நமக்கு தர்றார். ஆகவே வாய்ப்பு கிடைத்தால் நான் வந்து உட்காந்துட்டார் பக்கத்தை, காலம் கூடி போச்சுன்னு அர்த்தம். இப்போ நாம் உடனே நிறுத்திக்கணும், இல்லைன்னா பயன் இல்லை. ஆகவே நீங்கள் வாசகர் கண்ட வடிவழகி என்ற புத்தகத்தை அருள் கூர்ந்து வாங்கி கொண்டு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பக்கம் படித்தால் போதும், நிறைய படிக்க வேண்டாம். அல்லது ஒரு சிந்தனை, ஏதேனும் ஒரு சிந்தனையை மட்டும் மனதில் தேக்கி அந்த சிந்தனையினால் நமக்கு என்ன நன்மை, சமுதாயத்துக்கு என்ன நன்மை என்ற செய்திகளை சற்றே உள்ளத்திலே தேக்கி அப்படி அந்த நன்மைகளை எல்லாம் நாமும் அடைய வேண்டும், சமுதாயத்தையும் அடைய செய்ய வேண்டும் என்ற நோக்கில் நீங்கள் நூல்களை அணுக வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளோடு இந்த செய்தியை நாம் நிறுத்திக்கொள்கிறோம். இப்பொழுது வந்த உங்களையெல்லாம், நீங்களெல்லாம் பெரும் புண்ணியம் செய்தவர்கள், உங்களையெல்லாம் வாழ்த்த வேண்டும். வாழ்த்துவது இது தன்னலமானது, வாழ்த்துதல் என்பது தன்னலமானது. ஏன்னா வாயார வாழ்த்துகின்றோர் மனத்து அமர்ந்த தெய்வம், உங்களெல்லாம் நான் வாழ்த்தலாம், இறைவனுடைய மனசில் வந்து தங்கிடுவானாம். வாயார வாழ்த்துகின்றோ மனத்தமர்ந்த தெய்வம்ங்கிறாரு. ஆகவே உங்களை எல்லாம் நிறைவாக வாழ்த்தி அந்த தெய்வத்தை அனைவரது உள்ளத்தில் நீங்களும் வாழ்த்துங்கள். வணங்குதலும் வாழ்த்துதலும் நன்றி கூறுதலும் தான் இந்த வாழ்க்கையின் முழுமையான பயன். எண்ணம் சொல் செயல் இதுதான் வாழ்க்கை. நன்றி கூறுவதால் எண்ணங்கள் தூய்மையாகின்றன, வாழ்த்துவதால் சொற்கள் இனிமையாகின்றன, வணங்குவதால் செயல்கள் பயனுள்ளதாக அமைகின்றன. ஆகவே அந்த எண்ணம் சொல் செயல் சிறப்பாக அமை வேண்டுமென்றால் பணிவன்புடன் வணங்குதலும் உளம்கனிந்து வாழ்த்துதலும் நெஞ்சார்ந்த நன்றிகளை காணிக்கையாக்குதலுமே இந்த வாழ்வின் நிறைவான பயன் என்று சொல்லி உங்களை எல்லாம் நிறைவாக வாழ்த்துகிறோம். குருநாதரின் பெயரால் திருச்சிற்றம்பலம். ஓம் ஓங்குக பெரும் சீர், ஓம் ஓங்குக பெருநலம், ஓம் ஓங்குக உள்வொளி, ஓம் ஓம் மயம் ஆகுக,
ஓம் ஈங்கிவர் மலர்ச்சியும் ஓம் இன்புரு நுகர்ச்சியும் ஓம் பாங்குர ஓங்குக ஓம் பதினலம் பரவுக ஓம் ஓங்குக ஒண்மை நிலை ஓம் ஓங்குக உயிர் நலம் ஓம் ஓங்குக அருள் நலம் ஓம் ஓங்குக அன்பு நலமே. திருச்சிற்றம்பலம் நல்வாழ்த்துக்கள்.